உறுதியை வெல்லுவோம், சாவை தடுப்போம் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்ன இது வயசு எப்போ வரப்போ வரகிட்ட போய் போனால் எழுதி 80 வயசு ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து போச்சுன்னா வரம் பருத்தியோட இருப்பான். யாரும் ஆறா கொடுத்தா ஆடலாம். எனது ஆசான் முருக குருபான் கொடுத்தான், எனது ஆசான் அகத்தியசன் கொடுத்தான், என் ஆசான் ராமலிங்கசாமி கொடுத்தார், எனது ஆசான் மாணிக்கவாசன் கொடுத்துருக்கார். இந்த வாய்ப்பை வயசு ஆக ஆக எனக்கு குறையும். இதை சொல்ல முடியும் வராது, எனக்கு வேஷம் போடுங்களா இல்லை எங்களுக்கு ஆற்றல் எனக்கு முதுமை இல்லை என்று சொல்லுகின்ற வல்லமை எனக்கு உண்டு. ஆறால் எனது ஆசான் அகத்திய சேரால் எனக்கு சாவு இல்லை என்று சொல்லுகின்ற வல்லமை எனக்கு உண்டு. எனது ஆசான் முருகபெருமனால் வெல்லுவேன், எதையும் வெல்லுவேன். கொண்டேன் கோபத்தை, வென்றேன் காமத்தை, நின்றேன் உறுதியாக. கொண்டேன் காமத்தை, வென்றேன் வினையை, தின்றேன் முன் செய்தார். ஆக நின்றேன் உறுதியாக. இதை உறுதி தந்தினது ஆசான். எதையும் கண்டு மயங்க மாட்டோம், எதையும் கண்டு மயங்க மாட்டோம், எதையும் கண்டு மயங்க மாட்டோம். ஆற்றல் எனது ஆசான் கொடுத்தான் புரியா. ஏன்னா அப்போ அவ்வளோ ஆற்றல என கூப்பிட்றா. மூதுமை வெல்லுவேன், சாவையும் தடுப்பேன், உன்னுடைய விதையும் தடுப்பேன், இது விரும்புறது கை கூட செய்வேன். உன்னோட நான் காந்திருக்கப்போ ஏன் அதை அனுப்பிச்சிருந்துக்கிறேன், உலக நன்மைக்கு அனுப்பிச்சிருக்கேன். அடே மக்களே என் நம்புங்கய்யா, அதே பாவி என்னை நம்புங்க. நான் பாவிதான், முன்ன ஒரு காலத்தை பாவி இருந்தேன், இப்போ நான் புண்ணியவான். யார் யா புண்ணியம்? நான் புண்ணியவான் தான். எனது ஆசான் ராமலிங்க தயவால் நான் புண்ணியவான் தான். எனது ஆசான் மாணிக்கவாசன் தயவால் நான் ஒரு புண்ணியவான் தான். எனது ஆசான் திருமதேவன் தயவால் நான் புண்ணியவான் தான். எனது ஆசான் முருகபெருமான் தயவால் நான் முருகபெருமான் தயவுப்பட்டேன். ஆக நான் புண்ணியவான், நான் புண்ணியவானே, நான் புண்ணியவான். திருவடி பற்றி பூஜித்தே புண்ணியவன் நான். நான் கும்பிட செத்தவனை கும்பிட மாட்டேன். நான் என் வணங்குகின்ற தலைவன் புண்ணியவான், அவன் ஆற்றல் பொருத்தியவன் முருகன். அவனை வணங்கினே இந்த வாய்ப்பு இருக்கு, நீங்களும் பெறுங்கள். ஆகவே அன்பர்கள், இந்த சங்கம் தான் உலகத்தை தலைமையாக தலைமை தாக்க போகுது. ஏன் அடிக்கடி சொல்லுவேன், உண்மைதாயா? நான் பொய் சொல்றது அவசியம் இல்லைங்கள். இந்த சங்கம் தான் உலகத்தை தலைமை தாக்கும், நம்ம அன்பர்கள் தான் செய்வார்கள். இங்கே ஜாதி உத்துவதில்லை, எனக்கு அவசியம் இல்லை. முன்னே ஞானிக்கு தொட்டிருப்பான், இப்போ ஒருவர் ராமகுமார் இருக்கார், அவர் திருமுருக்கு தொட்டி சேர்ப்பார், மாதவன் இருப்பார், ராமலிங்கசாமி தொட்டிருப்பார், எல்லா ஜானகி தோட்டி சேர்ந்த மக்கள் தான் இருக்காங்க. யார் இங்கே ஒன்று வேறா யாரும் இங்கே வந்திருக்கலாம், முன்னோடி நடிச்சு சார நினச்சிடாங்க. எல்லாம் அகத்தீசனுக்கு நந்தீசனுக்கு ராமலிங்க தொண்டு செஞ்ச மக்கள் வந்திருக்காங்க. இந்த கூட்டம் தான், இந்த மக்கள் தான் இந்த உலகத்தை தவறுது. இந்த பூபதி இருக்காங்க, ஒரு ஜீவா இருக்கார், ராஜசேகர் இருப்பார், மலைசேன்பா இருக்காங்க. ஆக எல்லாம் இங்கே ஞானிக்கு தொண்டு செய்த கூட்டம் தான் வந்திருக்கு. போ இவர் தான் செய்ய போகிறார். ஆகவே உங்களுக்கு அந்த வாய்ப்பு உண்டு. என்ன கேட்கணும் ஐயா? அகத்தீசா இதான பெரிய காப்பான கருவுறவர் போகக்கூடாது. கருள் உள்ள அகதி அகத்தீசன் தான் இவ்வளோ பெரிய, அவர் தான் ஆசி முழு ஆசைப்பட்ட ஒரு முருகன் அகத்தீசனை. ஆக வெளிய போறையில் கஷ்டமே இல்லை, அங்கே பெற விடல. யாருக்கு இத்தையும் யாரும் இல்லை, அமைதியா ரொம்ப நிம்மதியாக படுக்கும் போது அகத்தீசா, திருமதேவா, ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, அருணிநாதா, அருள் தேவா, இந்த பாவி ஒரு பாரப்பா இருப்பா. இது இது போட சொல்ல முடியாது. என்னையா அப்படியே ஒழிச்சு வச்சு விடுது? ஒன்றும் இல்லைப்பா அகத்தீசா, ஆசி இப்படி சொல்லிக்கிட்டே போயிட்டு வந்துடுறேன். ஆக எவ்வளோ லெகுவான, ரொம்ப லெகுவா. ஆகவே அடிப்படை ஒரு மனிதனுக்கு ஜீவ தேவை தான். அது யார் ஆசான் முருகபெருமான் ஆசி இல்லாமல் ஜீவத்து வராது, ராமலிங்க சாமி ஆசி இருக்கும். ஆகவே நீங்கள் எல்லாம் நம்புங்கள், என்னை கூடிய நம்புங்கள், வந்து ஆசி பெறுங்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சி இந்த சங்கத்திற்கு உள்நாட்டு அன்பர்களும் வெளிநாட்டு தொண்டு செய்கிறார்கள், பொருள் செய்கிறார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.